மீன் வளர்க்கணும்னா எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் அடிக்கடி செத்து போகிறதுனால வெறுப்பாயிடுது வளர்க்குறவங்களுக்கு. அதை பற்றி தெரியாத நாலேஜ் இல்லாமல் வளர்க்குறதுனால தான் செத்து போத்துக்காரங்க. ஆரம்பத்தில் ஆசைனால நிறைய வாங்கி போடுவாங்க, அது ரொம்ப தப்பு. அதனாலேயும் மீன் சாகும். மீன்லேயே அதிகமான வாழற மீன் தான். 25 years, மோர் தென் 20 years வாழும். விளையாடும், நல்லா விளையாடுற மாதிரி வருவாங்க. மீன் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்ச நாள் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வாங்கி வளர்ப்பீங்க. ஊர் நாட்டான் நேயர்களுக்கு வணக்கம். நான் என் பெயர் ராகவன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடய லொக்கேஷன் வந்து இந்த ரெடில்ஸு பைபாஸில் சிக்னல் இருக்கும். பஸ்ஸெல்லாம் அங்கே தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஒன்று நேராக கல்கத்தா போகிற ரோடு, ஒன்று ரெடில்ஸ் போகிற ரோடு. அந்த 2 ரோடு நடுவில் தான் எங்கள் கடை இருக்குது. அங்கே முன்னாடி நர்சரி இருக்கும், மதர் இண்டியா நர்சரி சொல்லி. அதுக்குள்ளே தான் இந்த அக்வேரியம் இருக்குது, மதர் இண்டியா அக்வேரியம். இந்த கடையை வந்து வெளியே பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். மேலே ஓடு அந்த சீட்டுக்கிட்டலாம் எதுவும் தெரியாது, ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் பாருங்கள். அது அதனால் உள்ள ஏசி மாதிரி இருக்கும். எப்போ வந்தாலும் கூலாக இருக்கும். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஒரே மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தெரியும். பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும். நான் இந்த தொழிலில் வரதுக்கு காரணம், எனக்கு சின்ன வயசுலேயே இது பிடிக்கும். அதனால் வீட்டில் சும்மா ஷோக்கு தான் வச்சுருந்தேன். அது அப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாம் கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு நான் கடையை வச்சேன். நான் முதல்ல இந்த மயிலாப்பூரில் தான் கடை வச்சுருந்தேன். அங்கேருந்து வண்டி ட்ராவல் அதிகம் லாங்கான டிஸ்டன்ஸ்னால போக முடியாதனால அந்த வீடு தொட்டூரில் இருக்குது. அதனால் ரெடில்ஸ் பக்கத்தில், வீட்டு பக்கத்துலேயே கடை வச்சுருக்கேன். இப்போ ரெடில்ஸில் மீனில் நான் நிறைய வகை வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். இதை காட்டுறேன். ஆஸ்கர் இது பேர். இந்த மீன் வந்து எல்லார்ட்டையும் நல்லா பழகக்கூடிய மீன். ஐக்கியம் அதிகம்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் இந்த பெரிய பெரிய பணக்கார வீட்டில் தான் இருக்கும். இப்போ எல்லாமே ஜென்ரலாக எல்லோரும் வளர்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப புத்திசாலியான மீன் இது. லைஃப் வந்து ஒரு 10 years இருக்கும். ரேட்டு வந்து இந்த சைஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபா அப்படி வரும் ஒரு மீன். சரி, நம்ம சொந்தமாக வளர்க்க ஆரம்பிச்சுன்னா பழகிச்சுன்னா அது நாய் மாதிரியே பழகும். யாரையும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் புதுசாக யாராவது கை வச்சுன்னா அங்கே ஒன்றே கடிக்கும். இது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் 2 பேர் சாப்பிடும். லைஃப் ஃபிஷ்ஷும் சாப்பிடும். இது பேர் ஜெயிண்ட் கோரா சொல்லுவாங்க. இது கோராலே ரொம்ப பெருசாக வளர்கிற மீன். இது இல்லை லைஃபும் அதிகம். மீன்லேயே அதிகமான வளர்கிற மீன் இதுதான். 25 years, மோர் தென் 20 years வாழும். இது வந்து ஆக்சுவலி இந்த மீன் வெஜிடேரியன். வெஜ்ஜு தான் சாப்பிடும். எல்லாமே சாப்பிடும். பழம், கீரை எல்லாமே சாப்பிடும். இதுக்கு யாரெல்லாம் தேவையில்லை, யார் வேணால் வளர்க்கலாம். நல்லா பழகிற மீன். இதுவும் நல்லா பழகிற மீன் தான். ஆக்சிஜன் எதுவும் தேவையில்லை இந்த மீனுக்கு. மோர் தென் 10 years ஆகுது. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கொத்தமல்லி போடலாம். அப்புறம் கீரை, நம்ம வீட்டில் வாங்குகிற கீரை போடலாம். அப்புறம் மாதுளம் பழம், ஆப்பிள், எல்லா பழமும் எது வேணால் போடலாம். நல்ல இது. ஃபுட்டை பற்றி கவலையே இல்லை. இந்த மீன் ரொம்ப நல்ல எல்லார்ட்டையும் பழகிற வெரைட்டி இது. இந்த மீன் வந்து ஆக்சுவலி சேல்ஸுக்குள்ள டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். இந்த மீன் சேல்ஸுக்கு வேணும்னா எங்கள் கடையில் பெருசு ஒன்று இன்னொன்று இருக்குது. அதோட விலை ஒரு 5000 ரூபா அந்த ரேஞ்சு வரும். ஆனால் இந்த மீனுக்கு வர நோய் வந்து ஸ்கின் டிசீஸ் தான் வரும். தோல் நோய் தான் வரும். அதுக்கு ஏதாவது நம்ம ஜென்ரல் ஆயில்மெண்ட்டு போடலாம். இப்போ கோல்டு ட்ரீம் அது மாதிரி சில மருந்தெல்லாம் இருக்குது. எப்போட்டால் உடனே 2 நாள்லேயே அதுக்கு அந்த நோயெல்லாம் போயிடும். கையிலே எடுத்து போடலாம். அது ஒன்றும் யாரையும் கடிக்கலாம் செய்யாது. எங்கே நோய் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணால் 2-3 நாளில் அது காஞ்சிடும். இது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மீன் தான். அது ஏஞ்சல் சொல்லுவாங்க. இதோட பூர்வீகம் வந்து அமெரிக்கா. ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயே எல்லாமே இது உற்பத்தி பண்ணுறாங்க. இதோட விலை வந்து ஒரு ஜோடி 40 ரூபா அந்த மாதிரி. சின்னதாக இருந்தால் 20 ரூபா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 100 ரூபா வரைக்கும் வருது. இது ரொம்ப அழுக்கெல்லாம் பண்ணாது. ரொம்ப டீசெண்டான மீன். எந்த மீனோட வேணால் போடலாம். கடிக்கலாம் செய்யாது. எல்லோரும் லைக் பண்ணுற மீன் தான் இது. இது கோல்டு சின்ன சைஸ் கோல்டு பேர் 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வர்ற மீன் இது. இது வளரும், பெருசாக வளரும். ஆனால் இந்த இந்த இப்போ நாங்கள் பார்க்குற மீன் வந்து மாஃபுன்னுவாங்க. மாஃபுங்கிறது கடிக்கிற ஃபேமிலி. ஒன்றோட ஒன்று அப்பப்போ கடிச்சிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. தற்சமயம் கலர் கம்மியாக தான் இருக்குது. இதில் ரெட்டெல்லாம் கூட வரும், நிறைய கலர் வரும். இது வந்து பேர் 150 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து லைனேட் சொல்லுவாங்க. தலை குண்டாக இருக்கும். கோல்ட்லேயே ஒரு வெரைட்டி சிங்கம் மாதிரி தலை இருக்கும். இது பேர் 80. ரேட்லாம் பெர்மனெண்ட்டு கிடையாது. சில டைமில் ஏறும், கொஞ்சம் இறங்கும் அந்த மாதிரி. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து கார்ப். இதுவும் ஜென்ரலாக எல்லோரும் வளர்க்குற மீன் தான். காமனாக எல்லா டேங்க்லேயும் போடலாம். ஈவன் கோல்டில் கூட போடலாம். ஒன்றும் கடிக்கலாம் செய்யாது. வளரும், நல்லா பெருசாக வளர்கிற மீன் தான் இது. சில பாண்டுலாம் கூட போட்டு வளர்ப்பாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒயிட் காஸ்ட்லியும் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது, ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 30 rupees அந்த ரேஞ்சில் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து டைகர் ஷார்க் சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக வளரும். லைஃப் வந்து 10 years மேலே வளரும் அந்த மீன். இந்த இது விலை கம்மி தான், ஆனால் சார் வந்து 200 அந்த ரேஞ்சு வரும். ஒரு மீன் ஒரு கிலோ 1.5 கிலோ அந்த ரேஞ்சில் வளரும். இப்போ வந்து இது மார்க்கெட்டில் சாப்பிட்ற மீன் எடிபிள் ஃபிஷ் மாதிரி ஆகிடுச்சு. ஏரியெல்லாம் போட்டு வளர்த்துட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த மீன் இப்போ. ஆனால் லைஃப் அதிகம், ரொம்ப நாள் வாழும். யார் தேவையில்லை, ஆக்சிஜன்லாம் தேவையில்லை, யார் வேணால் வளர்க்கலாம். இது ஏஞ்சல் தான், கொஞ்சம் பெரிய சைஸ் ஏஞ்சல். இது வந்து தண்ணியெல்லாம் அழுக்க பண்ணாது, அதனால் நிறைய பேர் விரும்புவாங்க ஏஞ்சல். இது இந்த சைஸ் பேர் 100 rupees வரும். இந்த பார்க்குற மீன் வந்து மாஃபுன்னுவாங்க. மாஃபில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் மிக்சடாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்க்குற மிக்சடாக கலந்து இருக்குது. ஆனால் எல்லாமே பேர் விலை கம்மி தான். இது 100 rupees 120 அந்த ரேஞ்ச் வரும் பேர். இதெல்லாம் மவுத் ப்ரீடர் சொல்லுவாங்க, வாயிலே குட்டியை போட்டுட்டு வாயிலே வச்சுக்கும். ஆனால் ஒன்று கடிச்சிட்டே இருக்கும் இப்போ பார்த்தாலும். அதான் இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஒரு சிலர் இதை லைக் பண்ணுவாங்க. இது ஒயிட் கோல்டு, இது ரொம்ப சீப்பு தான் இந்த கோல்டு. விலையே பேர் 10 rupees அந்த ரேஞ்சு தான் வரும். கோல்டுலேயே ஒரு வெரைட்டி. மாலி வகை, மாலியில் வந்து ஒயிட்டு, பிளாக்கு, நிறைய எல்லோ, அது மாதிரி நிறைய 2-3 கலர் வரும். இது ஆக்சுவலி டேரெக்டாக குட்டி போடும். யார் எல்லா வீட்டில் நம்ம வீட்டில் வாங்கிட்டு போனால் அவங்க வீட்டிலே குட்டி போடும். அந்த இது ஒரு 2-3 years உயிரோடு இருக்கும். ஒரு மீன் இதோட லைஃப் டைம் ஒரு டைமில் குட்டி போட்டால் 50-60 குட்டி போடும். அது சின்ன பசங்க தான் ரொம்ப விரும்புவாங்க இந்த மீனை. இந்த மீன் சர்ஃபேன்னு சொல்லுவாங்க, பிளான்டட் டேங்கில் போடுவாங்க. பிளான்டட்னா செடியெல்லாம் வளர்க்குறாங்க சில, லைவ் பிளான்ட் வளர்ப்பாங்க, அவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வளராது, க்ரோத் இருக்காது. ஆனால் நிறைய வெரைட்டி இருக்குது. பேர் 30 rupees. இது ஃப்ளவரான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ தற்சமே கம்மியாக இருக்குது. இது தலை குண்டாக வரும், அதனால் இதை நிறைய பேர் வளர்க்குறவங்க லைஃப் விரும்புவாங்க இந்த மீனை. இந்த மீனை வந்து சிங்கிளாக தான் வளர்க்க முடியும். இன்னொரு மீனை போட்டால் ஒன்று கடிக்கும், அதனால் எல்லோரும் தனியாக தான் வளர்க்க முடியும். வளரும், இன்னும் கொஞ்சம் வளரும். இது டைகர் ஷார்க். இது வந்து ரொம்ப ஒரு மீனே ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே, 1 கிலோ வரைக்கும் வளரும் இந்த மீன். இப்போ இதோட விலை 30 rupees தான். இந்த சைஸ் பேர் 30 rupees. இந்த மீன் பேர் ஃபைட்டர் சொல்லுவாங்க. இது வந்து பல கலரில் இருக்கும். இல்லை எல்லாம் ரெண்டு ஒன்று போய் அடிச்சுக்கும், அதனால் தனித்தனியாக வளர்க்கணும். அது இது ஒன்று வந்து 100 rupees விலை, இதோட விலை இந்த சைஸ். இந்த பேக்கெட்டில் பொட்டெலாம் கட்டி வச்சுருக்கிறது வந்து வேர்ம்ஸ் சொல்லுவாங்க, ப்ளட் வேர்ம்ஸ். இது ரெகுலராக ஈவினிங் வந்தால் கிடைக்கும், லைவாக இருக்கும் இந்த மீன் வேர்ம்ஸு. சில மீனுக்கு இது போட்டால் ரொம்ப நல்லா வளரும். இது பேர் ப்ளட் வேர்ம்ஸ். ஒரு பேக்கெட் 10 rupees. சின்ன மீனுக்கெல்லாம் இது போடக்கூடாது. ஒரு இந்த ஃபைட்டரு அந்த மாதிரி கடைக்கு சிச்சில்டு ஃபேமிலி சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீனுக்கெல்லாம் இது போடலாம். நல்லா வளரும் இது போட்டால், லைவாக இருக்கிறதுனால நல்லா வளரும். மீன் வளர்க்கணுன்னா எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் அடிக்கடி செத்து போகிறதுனால விருப்பாயிடுது வளர்க்குறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி ஃப்ரெஷ் வாட்டரில் மீன் போடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும். மினிமம் 3 days முன்னாடியே தண்ணி இதில் எடுத்து வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணால் மீன் அடியே படாது, எந்த மீனும் அடிப்படாது. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் எனி ஆன்டிபயோட்டிக், ஏதாவது அமாக்சின் நிறைய இருக்குது, ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசனில் போட்டிங்கன்னா எந்த மீனும் அடிப்படாது. ஏன் இந்த மீன் வேண்டாம் ஆசை? ஓ, அதனால் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் மொத்தமாக மாற்றுறதை விட அப்பப்போ கொஞ்சம் தண்ணி மாற்றினா நல்லது. அது ஒரு டெய்லி ஒரு 50 liter தண்ணி இருக்குன்னா ஒரு 5 liter தண்ணி டெய்லி எடுத்து கீழே ஊற்றி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் வளர்க்குறவங்களுக்கு. அப்புறம் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி தான் போடணும். அதிகமாக ஃபுட்டு போடணும், எக்ஸஸாக போடக்கூடாது. எக்ஸஸாக போட்டால் தண்ணி அழுக்காயிடும். சாப்பிட்ற அளவு தான் போடணும். அது ஒரு 1/2 hour பாருங்கள், சாப்பிட்லன்னா இதை ஃபுட்டை வெளியே எடுத்துருங்க. டைமிங் கீப்பப் பண்ணுங்கள். ஒரு மார்னிங் 8 o'clockனா 8 o'clock, அது ஏதோ ஒரு டைம் கீப்பப் பண்ணால் அதே டைம் ரெகுலராக அந்த டைம் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு எல்லாமே வந்துடும். நமக்கே ஆசையாகிடும். அது வந்து நமக்காக சாப்பாடுக்கு வேண்டி வெயிட் பண்ணும். இந்த ஃபுட்டு வந்து ஃபைட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இது வந்து டெட்ராபிட்னு பேர். ஃபைட்டருக்கு டைரக்டாக அப்ளை கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து ஃப்ளோரான் சொல்லி தலை குண்டாக இருக்கிற மீனுக்கு போடுறது, இதுவும் ஃப்ளோரான் மட்டும்தான் போடுவாங்க, இது கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறம் இதெல்லாம் வந்து நார்மல் விலை கம்மியான ஃபுட்டு. இது இந்த கோல்டன் நார்மல் ஃபிஷ்ஷுக்கு விலை இது போதும், விலை ஒரு கிலோவே 130 ரூபா தான். மீனை பொறுத்த வரைக்கும் சில மீன் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஏர் கொடுக்கணும், ஆக்சிஜன் போட்டாகணும். இந்த கோல்டெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மோட்ரு போட்டாகணும். ஆக்சிஜன் கம்மி ஆகிடுச்சுனாக்கா எல்லாமே மேலே வந்துடும், தண்ணிக்கு மேலே வந்துடும். இது தண்ணி உள்ளே இருக்கிற மோட்ரு, இன்டர்னல் ஃபில்ட்ரு சொல்லுவாங்க. இது பவர் ஃபில்ட்ரு, பெரிய ஃபில்ட்ரு, பெரிய 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 தொட்டிக்கெல்லாம் வைக்கிற ஃபில்ட்ரு, வெளிநாட்டு தொட்டிக்கெல்லாம் வைக்கிற ஃபில்ட்ரு. இது இது டாப் ஃபில்ட்ரு சொல்லுவாங்க. இது ஸ்பாஞ்சு மாதிரி, இது அழுக்கெல்லாம் இது எடுத்துரும், அதுக்கு வேண்டி வைக்கிறது. ஓவராக வாங்கி போடக்கூடாது மீன்லாம், ஒரு அளவாக டேங்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் மீன் போடணும். ரெண்டாவது ஏதாவது மீன் செத்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் உடனே எடுத்து போட்டுருங்க, வெளியே போட்டுருங்க. அது அலையே இருந்தால் அது மீன் நோய் வர ஆரம்பிச்சிடும். மீனுக்கு வர நோய் வந்து ஸ்கின் டிசீஸ் ஒன்று வரும், அப்புறம் மவுத் ஃபங்கஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது ஒன்று வரும், ஒயிட் ஸ்பாட்னு ஒன்று வரும். தண்ணி கூலிங் ஆச்சுன்னா ஒயிட் ஸ்பாட் வரும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைம்லாம் எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். அப்போ வந்து ஹீட்டர், ஆட்டோமேட்டிக் ஹீட்டர் இருக்குது, அது வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஃபங்கஸ் எல்லாம் வராது, ஒயிட் ஸ்பாட்லாம் வராது. அப்புறம் தண்ணி கெட்டு போகிறதுனாலையும் மீன் மேலே பூச்சியெல்லாம் வரும். முக்கியமாக கோல்டு வளர்க்குறவங்க மூட்டை பூச்சி மாதிரிலாம் ஒரு மாதிரி பூச்சியெல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். வந்துட்டால் சால்ட்டு, முக்கியமாக தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போடலாம், அயோடின் இல்லாத உப்பு போட்டால் நல்லது. ரெண்டாவது சில மீன் கடிக்கும், அதையும் பார்த்துக்கணும். கடிக்கிற மீனோட கடிக்காத மீன் ஒன்றா போடக்கூடாது. டேங்க் கெப்பாசிட்டியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மீன் வாங்கணும். எப்போயாவது 1-2 சாகும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது இது பிளான்டட் டேங்க் சொல்லுவாங்க, நம்ம லைவ் பிளான்ட் தான், ஒரிஜினல் பிளான்ட்டு, தண்ணியிலே வளரும். அது இந்த மாதிரி பிளான்டட் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி லைட் வேணும், கீழே சாயில் வேணும், அந்த மண் போட்டால் தான் வளரும். இது இந்த பிளான்ட்ஸ் வந்து தண்ணியில் அடியில் வைக்க புல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் போடுறதுனால தான் பெரிய பெரிய மீன்லாம் இதில் வளர்க்க முடியாது. சின்ன இதுக்குன்னு சில வெரைட்டி இருக்குது, டெட்ரான்னு சொல்லுவோம், அது மட்டும் தான் போடணும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மண் வந்து இதுக்குன்னு தனி மண் இருக்குது, அது சாயில் வாங்கி நீங்கள் போடணும். மீன் வளர்க்கணுன்னா அதுக்கு தேவையான தொட்டியும் ரெடிமேடாகவே இருக்குது, எல்லாமே எல்லா சைஸ்லேயும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து 1100 ரூபா வரும், இது 1300 ரூபா வரும். 2.5 அடி சைஸு, அடுத்து 2.5 அடி 1800 ரூபா வரும் இந்த சைஸ். ஆமாம், எல்லாமே டேபிள் டாப் எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். அது வெறும் டேங்க் வேணாலும் வாங்கிக்கலாம். மீன் மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸும் நாங்கள் விற்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ செட்டிங் பேர்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே போட்டு வச்சது, ஆண் பெண் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது ஏற்கனவே பழகினதுனால சீக்கிரம் முட்டை போடும். அதெல்லாம் எல்லாம் அடல்ட்டு தான், இப்போ பார்க்குறது எல்லாமே அடல்ட்டு. ஒரு ஆண் ஒரு பெண்ணு போட்டு வச்சுருக்கோம். அது ஒன்றோட ஒன்று கிஸ் பண்ணது பாருங்கள், அது வந்து எல்லாம் செட்டிங் பேர். அது அதை பாருங்கள், இது வந்து சீக்கிரம் முட்டை போடுவதெல்லாம். இது பேர் வந்து 400 ரூபா, ஒரு பேர் 400 ரூபா விற்கிறோம். கூண்டு வந்து பல சைஸில் இருக்குது. இது சின்ன சைஸ், இந்த கூண்டு 250 ரூபா இந்த கூண்டு. இதுக்கடுத்து 400 ரூபா, 500 ரூபா, அந்த மாதிரி பல ரேஞ்சில் இருக்குது. பேர்ட்ஸ் தனியாக வேணாலும் தருவோம், ஒன்று 200 ரூபா வரும், ஆண் பெண். இதில் ஆண் தனியாக இருக்குது, பெண் தனியாக இருக்குது. ஈச் பேர்டு 200 ருபீஸ். கேஜி வந்து இங்கே இது ஒரு பானை 350 வரும், 2 பானை 450. இது பெரிய குண்டு வந்து 900 வரும், 4 பானை. மீன் வளர்க்குறவங்க ஏதாவது டவுட் இருந்தால் நேரில் வந்து வரலாம் கடைக்கு. அந்த நேரில் வந்தால் அவங்களுக்கு கிளை விளக்கமாக நான் அதை பற்றி சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் வந்து கேட்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, எப்போ வேணால் வந்து கேட்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த ஊர் நாட்ட நேயர்களுக்கு நன்றி.